காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதராக அன்னபூரணி, காலபைரவர், மகாமிருத்யுஞ்சயேஸ்வரர், கேதார் காட்டில் இருக்கக்கூடிய கேதாரீஸ்வரர். காசி வந்து நாம் மக்கள் எல்லோரும் ஜோதிர்லிங்கமாக தரிசனம் செய்வது எல்லோரும் அறிந்ததே. நாம் காசியினுடைய மகத்துவத்தை பார்க்கும்பொழுது தேவர்கள் தவம் செய்து சிவன் காட்சிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி. திரிவேணி சங்கமத்தில் யமுனையும் கங்கையும் சரஸ்வதியும் சேர்ந்து இங்கே ஒரு மூன்று நதிகளினுடைய பிரவாகமாக இங்கே வருவதோடு மட்டுமல்லாமல் இங்கே வாரணாசி என்ற ஒரு பெயரும் நமக்கு பிரசித்தி பெற்று இருக்கிறது. இரண்டு நதிகளுடைய சங்கமம் வருணா அண்ட் அசி என்ற நதி சங்கமத்தினால் அது வாரணாசி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த பூமிக்கு வரக்கூடியவர்கள் அவருடைய கர்மங்கள் எல்லாம் எரிந்து நாசமாவதை போல் புத்தி தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணிய சேத்திரம். பெரிய பெரிய மகாத்மாக்கள், புண்ணியமான மகாத்மாக்கள், மகான்கள் தெய்வ தரிசனம் பெற்ற இடம், இறைவனோடு பேசி இறைவன் காட்சி பெற்ற ஒரு புண்ணிய சேத்திரமாக இது இருக்கிறது. 16 நூற்றாண்டில் நமது தென்பகுதியிலிருந்து வந்த குமரகுருபர சுவாமிகள் இங்கே அம்பாள் காட்சி பெற்றார், ஜோதி ரூபமாக ஈஸ்வரன் தரிசனம் செய்தார். மிகப்பெரிய ஒரு மடம் இங்கே அமைத்து மக்களுக்கு சிவ வழிபாட்டு முறைகளையும் சிவனை அடையக்கூடிய சூட்சும வழிகளையும் சொல்லிக் கொடுத்து இன்றும் காசியிலே குமாரசாமி மடம் என்று எல்லோராலும் பிரசித்தி பெற்ற கேதார் காட் கேதாரீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக இங்கே இருக்கிறது. காசி நகரமே ஒரு கோயிலாக வடிவமைக்கப்பட்டது. காடுகளும் அடர்ந்த காட்டு பகுதிகளாக இருந்து நதிக்கரையோரமாக இருந்த மாபெரும் புண்ணிய ஸ்தலம் இது. இன்று அந்த காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு வீடுகளாக இருக்கிறது. பழங்காலத்தில் வனமாக இருந்த ஒரு நகரமே வாரணாசி. இந்த காசி கஷேத்திரத்திலே அந்த கோயிலினுடைய அமைப்புப்படி இருந்த அந்த இடங்கள் எல்லாம், பகவானுடைய சன்னதிகள் எல்லாம் இன்றும் இருக்கிறது. அதனால தான் இங்கு நாம் மக்கள் வந்து பார்க்கும் பொழுது, அடியார்கள் வந்து பார்க்கும் பொழுது, காசி விஸ்வநாதர் இருக்கக்கூடிய கஷேத்திரம் ஒரு இடத்திலும், காலபிரவர் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்திலும், மகாமிருத்யுஞ்சயேஸ்வரர் இடத்திலும், மா துர்கா தேவி ஒரு இடத்திலும் தள்ளி தள்ளி இருக்கிறார். ஏன்னா அந்த நகரமே கோயிலினுடைய அமைப்பாக இருக்கிறது. எல்லா இடங்களிலுமே இங்கு நாம் பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாமே லிங்கமாகவே இருக்கும். அப்படி ஆத்ம உணர்வு பெறக்கூடியவர்கள், ஞான ரூபத்தில் இறைவனை தரிசனம் செய்யக்கூடியவர்களும் இங்கே பெற்றிருக்கிறார்கள். ஞான நிலையோடு அவர்கள் தரிசனம், அவர்களுக்கு வெளிச்சமாக, அறிவிலே வெளிச்சமாக பகவான் உணர்த்தி இருக்கிறார். பக்தியிலே அவர்கள் ஆழ்ந்து இறைவனை ரூபமாகவும் பார்த்திருக்கிறார்கள், ரூப தரிசனம் பெற்றிருக்கிறார்கள். சூட்சியமாக யோக நிலையிலே அவர்கள் அனுபவம் பெறும் பொழுது யோக தரிசனமும் செய்திருக்கிறார்கள். அப்படி இந்த கஷேத்திரத்திலே எண்ணற்ற மகான்கள் இங்கே இறை தரிசனம் பெற்று முக்தி ஸ்தலமாக, முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக காசி நமக்கு இருக்கின்றது. Oh,
சேஸ்வரம் மாதவம் மாதவம் ஜோனியம்.